வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் இந்திய மேலாண்மை நிறுவனத்திற்கு புதிய நிரந்தர வளாகம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார். நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது கொரோனா தடுப்பூசி ஒத்திகை. ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். சீரம் கழகத்தின் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு அவசர கால அங்கீகாரம். இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் நிபுணர் குழு பரிந்துரை. இந்தியா பிரிட்டன் இடையே வரும் 8ஆம் தேதி முதல் மீண்டும் விமான சேவையை தொடங்க அனுமதி. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தரமல்லாத உறுப்பினராக முறைப்படி இணைந்தது இந்தியா. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் எஞ்சிய போட்டிகளில் தமிழக வீரர் நடராஜன் சேர்ப்பு. விரிவான செய்திகள். ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் ஐஐஎம் எனும் இந்திய மேலாண்மை நிறுவனத்தின் நிரந்தர வளாகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். காணொலி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ஒடிசா மாநில ஆளுநர் கணேஷி லால், முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மற்றும் மத்திய அமைச்சர்கள் ரமேஷ் பொக்ரியால், தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். கொரோனா பரவல் அச்சம் காரணமாக இந்த நிகழ்ச்சிக்கு அதிகாரிகள், தொழிலதிபர்கள், கல்வியாளர்கள் மற்றும் மாணவர்கள் என மொத்தம் 5000 பேருக்கு மட்டுமே நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அடிப்படை பாடங்களை மின்னணு முறையில் கற்பதற்கும், தொழில்துறையிலிருந்து நேரடி திட்டங்களின் மூலம் அனுபவ பாடங்களை வகுப்பறையில் கற்பதற்குமான மாற்று வகுப்பறையை முதலில் செயல்படுத்தியது என்ற சிறப்பை சம்பல்பூர் இந்திய மேலாண்மை நிறுவனம் பெற்றுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சொந்த வீடு வழங்குவதே தமது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் லட்சியம் என்று பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் சென்னை உட்பட நாடு முழுவதும் 6 மாநிலங்களில் அடங்கிய முக்கிய நகரங்களில் 6000 குடியிருப்புகள் கட்டும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார். இந்த மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் கீழ் சென்னையில் 1152 குடியிருப்புகள் கட்டப்பட உள்ளன. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், புதிதாக கட்டப்படும் வீடுகள் நவீன தொழில்நுட்பத்துடன் குறுகிய காலத்தில் கட்டி முடிக்கப்படும் என்று கூறினார். மேலும் நாட்டின் வீட்டு வசதி கட்டுமானத்திற்கு புதிய வழிகாட்டியாக இத்திட்டம் அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசு வீடு கட்டும் திட்டங்களில் புதிய அணுகுமுறைகளை பின்பற்றுவதுடன் புதிய பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதிதாக கட்டப்படும் இந்த வீடுகள் குறைந்த செலவில் தரமான கட்டுமானத்துடன் 12 மாதங்களுக்குள் கட்டி முடித்து பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் பிரதமர் கூறினார். हमने ग्लोबल हाउसिंग टेक्नोलॉजी चैलेंज का आयोजन किया और दुनिया भर की अग्रणी कंपनियों को हिंदुस्तान में निमंत्रित किया. मुझे खुशी है कि दुनिया भर की 50 से ज्यादा इनोवेटिव कंस्ट्रक्शन टेक्नोलॉजी ने इस समारोह में हिस्सा लिया, इस स्पर्धा में हिस्सा लिया. इस ग्लोबल चैलेंज से हमें नई टेक्नोलॉजी को लेकर इनोवेट और इंक्यूबेट करने का स्कोप मिला है. நிகழ்ச்சியில் குறைந்த விலையிலான நீடித்த வீட்டு வசதிக்கான ஆஷா இந்திய திட்டத்தின் வெற்றியாளர்களை அறிவித்த பிரதமர், வீட்டு வசதி திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியவர்களுக்கான வருடாந்திர விருதுகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தற்போதைய திட்டத்தில் மாநிலத்தை தேர்வு செய்தமைக்கு பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். நாட்டிலேயே அதிக அளவு நகரமயமான மாநிலமாக திகழும் தமிழகத்தில் மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் 48.45% நகர்ப்புறங்களில் வசிப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓவின் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் சாதனைகள் பெருமிதம் அளிப்பதாக உள்ளன என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனத்தின் 63rd ஆண்டு தொடக்க தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், புத்தாண்டிலும் இனி வரும் காலங்களிலும் டிஆர்டிஓவின் வெற்றி பயணம் தொடர தாம் வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் விஞ்ஞானிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ராஜ்நாத் சிங் அதில் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி டிஆர்டிஓ நிறுவனம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்படும் அதிநவீன ராணுவ தொழில்நுட்பங்களின் மூலம் இந்தியாவை சுயசார்புடைய நாடாக மாற்ற உறுதிபூண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 4 மாநிலங்களில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை ஏற்கனவே நடைபெற்ற நிலையில், இதர மாநிலங்களில் அடங்கிய பல்வேறு முக்கிய நகரங்களில் இன்று தடுப்பூசி ஒத்திகை நடைபெறுகிறது. இதையொட்டி இந்த தடுப்பூசி ஒத்திகைக்கான ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று புதுதில்லியில் இருந்து காணொலி மூலம் ஆய்வு செய்தார். கொரோனா தடுப்பூசி தயாரிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளில் தடுப்பூசி போடும் பணிகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளன. இந்தியாவில் முதற்கட்டமாக ஆந்திரா, குஜராத், அஸ்ஸாம், பஞ்சாப் ஆகிய 4 மாநிலங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன் தடுப்பூசி போடுவதற்கான ஒத்திகை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் இன்று இந்த ஒத்திகை மேற்கொள்ளப்பட உள்ளது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச தலைநகரங்களிலும் முக்கிய நகரங்களிலும் இந்த ஒத்திகை நடத்தப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மாநிலங்களின் உயரதிகாரிகளுடன் தடுப்பூசி ஒத்திகை குறித்து கேட்டறிந்தார். தடுப்பூசி செலுத்துவதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை முன்கூட்டியே கண்டறிந்து அதனை சரி செய்வதற்காகத்தான் இந்த ஒத்திகை நடத்தப்படுவதாக குறிப்பிட்ட அமைச்சர், இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள் திருப்தி அளிப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, சாந்தோம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம், ஈக்காட்டுத்தாங்கல் ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய 3 இடங்களிலும், திருவள்ளூரில் 2 இடங்களிலும், நீலகிரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் தலா 3 இடங்களிலும் தடுப்பூசி ஒத்திகை மேற்கொள்ளப்பட உள்ளது. தடுப்பூசி போட வருபவர்களை தங்க வைப்பதற்கான இடவசதி, இணையதள இணைப்பு, மின்சார வசதி, குளிர்சாதன பெட்டிகள் வைக்குமிடம் போன்றவை குறித்து இந்த ஒத்திகையின் போது ஆய்வு செய்யப்பட உள்ளது. முதற்கட்டமாக மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட முன்களப் பணியாளர்கள் மற்றும் முன்னுரிமை பிரிவை சேர்ந்த 30 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்தியாவின் சீரம் கழகத்தின் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு அவசரகால அங்கீகாரம் வழங்க மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. கொரோனா தடுப்பூசி தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள சீரம் கழகம் கோவிஷீல்டு என்ற தடுப்பூசி மருந்தை தயாரித்துள்ளது. இந்நிலையில் அந்த தடுப்பு மருந்தை அவசர பயன்பாட்டிற்கு உபயோகிக்க அனுமதி வழங்க வேண்டும் என தலைமை மருந்து கட்டுப்பாட்டாளர் அமைப்பின் நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. இந்த நிபுணர் குழுவின் கூட்டத்தில் இதற்கான பரிந்துரை அளிக்கப்பட்டதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீரம் கழகம் மற்றும் பாரத் பயோடெக் ஆகிய 2 நிறுவனங்கள் தங்களின் தடுப்பூசிக்கு அவசரகால அங்கீகாரம் வழங்குமாறு கோரி விண்ணப்பம் அளித்திருந்தன. இந்நிலையில் சீரம் கழகத்தின் தடுப்பூசிக்கு நிபுணர் குழு பரிந்துரை செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீரம் கழகம் தாக்கல் செய்த விண்ணப்ப மனுவில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த தகவல்கள் இடம்பெற்றிருந்ததாகவும் அந்த தகவல் தெரிவிக்கிறது. பாரத் பயோடெக் நிறுவனம் சார்பில் கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. பணியின்போது விபத்துகளில் பாதிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளியாக மாறும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அதற்கான இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மத்திய ஆயுத காவல்படை பிரிவுகளான சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப் உள்ளிட்ட பாதுகாப்பு படைப்பிரிவினருக்கு இந்த இழப்பீட்டுத் தொகை பேருதவியாக இருக்கும் என்று அவர் கூறினார். மத்திய ஆயுத காவல்படை பிரிவினர் கடினமான பணிச்சூழல் மற்றும் பணியின்போது ஏற்படும் விபத்துகள் காரணமாக மாற்றுத்திறனாளிகளாக மாறும்போது அவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படுகிறது என்று அவர் கூறினார். ஏற்கனவே இராணுவத்தினருக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த இந்த இழப்பீட்டுத் தொகை தற்போது மத்திய காவல்படை பிரிவினருக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். எனினும் அவர்கள் தொடர்ந்து தாங்கள் சார்ந்துள்ள பாதுகாப்பு படைப்பிரிவில் பணியாற்ற வேண்டிய அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகளாக மாறும் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெற குறைந்தபட்சம் 10 ஆண்டு காலம் அரசு பணியில் இருக்க வேண்டும் என்ற
மத்திய அரசின் விதியை நீக்கியுள்ளதாகவும் அதன்படி சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தின் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் மத்திய பணியாளர் அமைச்சகம் ஏற்கனவே அறிவித்துள்ளதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். மேலும் அரசு ஊழியர்களுக்கான பல்வேறு விதிகளை எளிமையாக்குவதுடன் பாரபட்சமாக இருக்கும் பிரிவுகளை அகற்றவும் நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக கூறிய அவர், இத்தகைய அறிவிப்புகள் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நிம்மதியான வாழ்க்கையை அமைய உதவிகரமாக இருக்கும் என்றார். பிரிட்டனில் பரவிய உருமாறிய கொரோனா தொற்று பாதிப்பால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள விமான சேவையை வருகிற 8ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றின் 2வது அலையாக மரபணு உருமாற்றம் பெற்ற புதிய வகை கொரோனா பிரிட்டனில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளிலும் சிறிய அளவில் இந்த உருமாறிய கொரோனா பரவல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த உருமாறிய கொரோனா பிரச்சினையால் பிரிட்டனுக்கான விமான சேவைக்கு மத்திய அரசு கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி முதல் தற்காலிக தடை விதித்தது. பின்னர் இந்த தடை ஜனவரி 7ஆம் தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வருகிற 8ஆம் தேதி முதல் பிரிட்டனுக்கு மீண்டும் விமான சேவை தொடங்கும் என சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இருப்பினும் 8ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை வாரத்திற்கு 15 விமான சேவை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி, மும்பை, பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் நகரங்களில் இருந்து இந்த விமானங்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த 800 கல்வியாளர்கள் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். விவசாயிகளை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர்களின் வாழ்வாதாரம் மத்திய வேளாண் சட்டங்களால் பாதிக்கப்படாது என்றும் கல்வியாளர்கள் மனுக்களில் கையெழுத்திட்டுள்ளனர். விவசாயிகளுக்கான உணவு எந்த வகையிலும் பாதிக்கப்படாது என்றும் அவர்கள் உறுதியளித்துள்ளனர். குறைவான அரசு அதிகபட்ச ஆட்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் அரசு உறுதியாக செயல்படுவதாகவும் மத்திய அரசிற்கும் விவசாயிகளுக்கும் இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த தாங்கள் உரிய முயற்சி எடுத்திருப்பதாகவும் கல்வியாளர்கள் தங்களது மனுக்களில் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் கடந்த ஓராண்டில் 3 கோடிக்கும் மேற்பட்ட குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. 2020ஆம் ஆண்டிற்குள் அனைத்து கிராமங்களிலும் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கும் நோக்கத்துடன் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று பிரதமர் செங்கோட்டையில் ஜல்ஜீவன் திட்டத்தை அறிவித்தார். மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தின்படி கடந்த ஓராண்டில் மட்டும் 3 கோடிக்கும் மேற்பட்ட குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் 100% குடிநீர் குழாய் இணைப்புகள் பெற்ற முதல் மாநிலமாக கோவா திகழ்வது குறிப்பிடத்தக்கது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமல்லாத உறுப்பினராக ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்தியா முறைப்படி அதில் இணைந்தது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் வரும் 2022 டிசம்பர் 31ஆம் தேதி வரை இந்தியா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தரமல்லாத உறுப்பு நாடாக நீடிக்கும். இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய 5 நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகளாக உள்ளன. இவை தவிர நிரந்தரமல்லாத 10 உறுப்பு நாடுகள் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்வு செய்யப்படுகின்றன. அந்த வகையில் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இதற்கான தேர்தலில் ஆசிய பசிபிக் நாடுகள் பிரிவில் போட்டியிட்ட இந்தியா மொத்தம் 192 வாக்குகளில் 184 வாக்குகள் பெற்று நிரந்தரமல்லாத உறுப்பினராக வெற்றி பெற்றது. இதன் மூலம் நேற்று முதல் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் முறைப்படி இணைந்துள்ளது. உறுப்பு நாடுகள் தலா 1 மாதம் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு தலைமை வகிக்கும். அந்த வகையில் வரும் ஆகஸ்ட் மாதமும் அடுத்த ஆண்டு 1 மாதமும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இந்தியா தலைமை வகிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்த விஷாலுக்கு எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. நேத்து அவனோட பேங்க் அக்கவுண்ட்ல 15,000 ரூபாய் ஃப்ராட் நடந்திருக்கு தெரியுமா? ஆனா அவனுக்கு டென்ஷனே இல்ல. டென்ஷன் எதுக்கு? என்னோட தப்பு எதுவும் இல்ல. ஆனாலும் ஃப்ராட் நடந்த உடனே பேங்க் தெரிவிச்சிட்டேன். RBI சொல்லுது உங்க அக்கவுண்ட்ல இருந்து யாராவது மோசடியா பணம் எடுத்தா உடனே பேங்க் சொல்லிடணும். 3 நாளைக்குள்ள சொன்னா எந்த நஷ்டமும் ஏற்படாது. எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளவு அதிக நஷ்டமாகும். கேளு, எல்லாம் தானே நடக்காது. நாம தான் ஒழுங்கா நடக்க வைக்கணும். RBI சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கிறது. தொடர்வது விரைவு செய்திகள்.
இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கான முன்பதிவு மற்றும் புதிய இணைப்புகளை பெற மிஸ்டு கால் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த மிஸ்டு கால் வசதியை தொடங்கி வைத்தார். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான முன்பதிவு மற்றும் புதிய இணைப்புகளை பெற 8454955555 என்ற எண்ணுக்கு பொது மிஸ்டு கால் அளித்தால் சேவை அளிக்கப்படும் என இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் மாதத்தில் நாட்டின் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 115,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் வசூலான ஜிஎஸ்டி தொகையை விட 12% அதிகம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த பிறகு ஒரே மாதத்தில் இந்த அளவு வரி வசூலாகியிருப்பது இதுவே முதன்முறையாகும். மத்திய ஜிஎஸ்டியாக 21,365 கோடி ரூபாயும் மாநில ஜிஎஸ்டியாக 27,804 கோடி ரூபாயும் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டியாக 57,426 கோடி ரூபாயும் கிடைத்துள்ளது என அரசு தெரிவித்துள்ளது. தேசிய சித்த மருத்துவ தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சித்த மருத்துவத்தின் பிதா என கருதப்படும் அகத்தியரின் பிறந்த நாளான ஜனவரி 2 ஆண்டுதோறும் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தேசிய சித்த மருத்துவ தினமாக கொண்டாடுகிறது. இந்த ஆண்டு 4வது தேசிய சித்த மருத்துவ தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோவிலை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பாபநாசம் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இருப்பினும் குற்றாலம் அருவிகளில் குளிக்க தடை நீக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டம் நவ்ஷேரா பகுதியில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார். பாகிஸ்தான் படையினருக்கு இந்திய ராணுவத்தினர் பதிலடி தாக்குதல் கொடுத்ததாகவும் இதையடுத்து மோதல் முறியடிக்கப்பட்டதாகவும் ரஜோரி பத்திரிகை தகவல் அலுவலக அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னதாக நேற்று காலையிலும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இதுபோன்ற அத்துமீறலில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. 25வது சர்வதேச திரைப்பட விழா கேரளாவில் வரும் பிப்ரவரி 10 தொடங்குகிறது. இத்தகவலை கேரள மாநில கலாச்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ஏ கே பாலன் தெரிவித்தார். திருவனந்தபுரம், கொச்சி, பாலக்காடு, தலச்சேரி ஆகிய நகரங்களில் இந்த திரைப்பட விழா கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி நடைபெற இருப்பதாகவும் அவர் கூறினார். வரும் மார்ச் 5 வரை நடைபெறவுள்ள இந்த விழாவில் அதிகபட்சம் 200 மட்டுமே பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் 96.08% அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 23,000 குணமடைந்துள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை 798,000 மேற்பட்டோர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். இந்தியாவில் ஒரே நாளில் 23,000 கொரோனா தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். இவர்களையும் சேர்த்து குணமடைந்தோர் விகிதம் நாடு முழுவதும் 96.08% அதிகரித்துள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் குணமடைந்தோர் எண்ணிக்கை 98,83,000 உயர்ந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டுள்ளோர் விகிதம் 2.47% குறைந்துள்ளது. தற்போது வரை நாடு முழுவதும் 254,000 மட்டுமே தீவிர பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 23,036 புதிதாக தொற்று பாதிப்பு ஏற்பட்டதாக சுகாதார அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் மூலம் மொத்த பாதிப்பு 1,02,00,000 உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உயிரிழப்பு விகிதம் 1.45% என்றும் இது உலக அளவில் மிக குறைவு என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. இதற்கிடையே தமிழகத்தில் மேலும் 1,029 கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை 798,420 அதிகரித்துள்ளது. மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிதாக 921 நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதையடுத்து மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 818,935 உயர்ந்துள்ளது. மேலும் 13 பேர் உயிரிழந்ததன் மூலம் அதன் எண்ணிக்கை 12,135 உயர்ந்துள்ளது. தற்போது 8,501 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலக அளவில் 8,43,52,467 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 18,34,440 பேர் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்துள்ளனர். உலகம் முழுவதும் 5,96,21,230 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்து நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையோ தடுப்பூசி வரவிருப்பதையோ கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்திக் கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம். மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே घर से बाहर निकलने की अभी कल्पना करना भी सही नहीं है. கொரோனாவின் பிடியில் இருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். தொடர்வது உலக செய்திகள். அமெரிக்காவில் H-1B விசா தடையை வரும் மார்ச் 31 வரை நீட்டித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இந்தியா போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு பணியாளர்களை சிறப்பு தொழில்களில் பணியமர்த்த இந்த விசா உதவுகிறது. இந்தியா தவிர சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் அமெரிக்காவில் வேலைக்கு அமர்த்தப்படுகின்றனர். கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து H-1B விசா உள்ளிட்ட பிற வேலைகளுக்கான விசாக்களுக்கு கடந்த ஏப்ரல் 22 வரை விதிக்கப்பட்ட தடை டிசம்பர் 31 வரை நீட்டிக்கப்பட்டது. தற்போது இந்த தடை வரும் மார்ச் 31 வரை நீட்டிக்கப்படுவதாக அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதனால் இந்தியாவை சேர்ந்த ஏராளமான தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் மன்னராட்சியை மீண்டும் ஏற்படுத்த வலியுறுத்தி ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு அரசியல் நெருக்கடி தொடர்ந்து நீடிக்கிறது. ராஷ்டிரிய பிரஜாதந்திரா கட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மன்னரின் ஆதரவாளர்கள் குழுமி அரசிற்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். இதனால் காட்மாண்டுவில் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு தற்போதைய கம்யூனிஸ்ட் ஆட்சி நடைமுறையை மாற்றிவிட்டு மீண்டும் மன்னராட்சியை கொண்டுவர வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். கம்யூனிஸ்ட் அரசு முற்றிலுமாக தோல்வியடைந்து விட்டது என்றும் அவர்கள் குறை கூறினர். ஆப்கானிஸ்தானின் சமன்கான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட விபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்த மாகாணத்தில் டாரா யூசுப் என்ற மாவட்டத்தில் அடங்கிய ஒரு சுரங்கத்தில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டதில் ஏராளமான தொழிலாளர்கள் சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்டனர். துரிதமாக மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் இந்த விபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக அம்மாகாண காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஆப்கானிஸ்தானின் கிழக்கு மாகாணமான நான்கர்ஹார் மாகாணத்தில் காவல்துறையினர் மீது தாலிபான் தீவிரவாதிகளின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டது. அரசு படைகள் விமான தாக்குதல் நடத்தியதில் 18 தாலிபான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரின் எஞ்சிய போட்டிகளில் இந்திய அணியில் வேகப்பந்து வீச்சாளர் உமேஷ் யாதவிற்கு பதிலாக
தமிழக வீரர் நடராஜன் சேர்க்கப்பட்டுள்ளார். இதனை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. உமேஷ் யாதவ் காயம் காரணமாக தாயகம் திரும்பினார். இதையடுத்து அவருக்கு பதில் யார் அணியில் சேர்க்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. தற்போது நடராஜன் ஏனைய 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான கடைசி 2 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா அணியின் துணைத் தலைவராக இருப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அணித்தலைவர் விராட் கோலி மற்றும் முகமது ஷமி ஆகியோர் போட்டிகளில் பங்கேற்க முடியாத நிலையில் இந்திய அணியில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. தொடர்வது வானிலை. தமிழகத்தின் தெற்கு கடலோர மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக இன்று லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் இதர பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்று வானிலை மையம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட 5 மாவட்டங்களில் நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிக்கு 111 கோடி ரூபாய் விடுப்பு, தமிழக அரசு உத்தரவு. தினத்தந்தி. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள சஞ்சீவ் பானர்ஜி வரும் 4 தேதி பதவியேற்பு. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தினமணி. பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் தலைநகர் தில்லியில் 1.1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. மக்கள் கடும் அவதி. தினமலர். காவிரி பாசன கட்டமைப்புகளை மேம்படுத்த நபார்டு வங்கி மூலம் 3384 கோடி ரூபாய் வழங்க ஒப்புதல். முதற்கட்டமாக 224 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, தமிழக அரசு. தினகரன். இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் உள்ள அணுசக்தி நிலையங்களின் பட்டியல் பரஸ்பரம் இரு நாட்டு அதிகாரிகள் பரிமாறிக்கொண்டனர். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் இந்திய மேலாண்மை நிறுவனத்திற்கு புதிய நிரந்தர வளாகம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார். நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது கொரோனா தடுப்பூசி ஒத்திகை. ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். சீரம் கழகத்தின் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு அவசரகால அங்கீகாரம். இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பின் நிபுணர் குழு பரிந்துரை. இந்தியா பிரிட்டன் இடையே வரும் 8 தேதி முதல் மீண்டும் விமான சேவையை தொடங்க அனுமதி. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தரமல்லாத உறுப்பினராக முறைப்படி இணைந்தது இந்தியா. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் எஞ்சிய போட்டிகளில் தமிழக வீரர் நடராஜன் சேர்ப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென் என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
ஓ.